இந்த வாரம் ஹிப்ஹாப் ஆதி வாரம். சோ முதல் ரெசிபியாக கேரளத்து ஸ்வீட் போண்டா செய்வது எப்படி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி என்பதால பாட்டோட ஆரம்பிப்போம். ஓம் ஹிப்ஹாப் ஆதி துணை. ஓகே, பாட்டுக்கு போயிடுவோமா? இந்த ஸ்வீட் கேரளமானோ, இந்த ஸ்வீட்டுக்கு மைதா வேணும், மைதா கூட கோதுமை வேணும், எனக்கு நீ வேண்டும், அடியாய் மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த மைதா மற்றும் வீட்டுடன் உப்பு மற்றும் பேக்கிங் சோடாவை ஆட் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு மிக்சியில் தேங்காய் மற்றும் ஏலக்காவை அரைத்துக் கொண்டு இந்த கலவையில் சேர்த்து விடுங்கள். அடுத்தபடியாக வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு ஜுவைங்கன்னு அரைத்து விட்டு அதையும் சேர்த்து விடுங்கள். இத்துடன் வெள்ளப்பாக சேர்த்து தண்ணீர் ஊற்றி நன்றாக மாவாக பிசைந்து விடுங்கள். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவுடன் உருண்டை உருண்டைகளாக பிடித்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரித்துவிடுங்கள். பொரித்தெடுத்த பின் சிறிதளவு ஆறவிட்டு பிறகு வாயில் போட்டு சாப்பிட்டால் பாப்பா பாப்பா பாரோமலே அப்படின்னு ஒரு மலையாள வாசம் நம்ம நாக்குக்குள்ள வீசும். இந்த ரெசிபியை நீங்க செய்து சுவைத்து மகிழுங்கள். Have fun guys. OkBoi.